ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா வயசுல மூத்தவங்கிற இளைஞர்கள்லாம் முக்கியம் இல்லை, அனுபவம் முக்கியம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியம், அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முன்கூட்டி ஓடுற விஷயங்களும் முக்கியம். இதுல என்ன சொல்றாங்க, வீடியோ மக்கள் மத்தியில போய் சேரும். ஒரு யூடியூபரா நானும் வளரணும், நீங்க கொஞ்சம் வளர்ந்து நிக்கிறவங்கள இன்னும் வளரணும். நிறைய யூடியூபர் இன்னைக்கு உங்கள் மீனவர்லாம் நம்ம பகுதியில ஒரு சொல்ற அளவுக்கு தம்பி உண்மையில பெருமைக்கு நினைச்சேன். அவரு கொடி கட்டி பறக்கிறாரு, அவருக்கு வந்து மீனவன்னா இன்னைக்கு உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்ததுக்கு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கிறோம். எப்பனாலும் அவருக்கு இருந்து ஒரு அவரை பத்தி நம்ம வந்து மதிப்பிட முடியாது. அவரு முன்னோடி, முன்னோடிக்கு முன்னோடி. நம்ம மீனவர் பயிற்சி வேற லெவலு, அது என்ன வேற லெவலு. அதனால வந்துட்டு அவர் பல வீடியோக்கள் கொடுத்துருக்காரு, நீங்க பல வீடியோக்கள் கொடுத்துருக்கீங்க, பல யூடியூபர் பல மாதிரி வீடியோக்கள் கொடுக்குறாங்க, சிறப்பான மனிதர்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு கொடுத்தா மக்கள் மனசை பாதிக்காம கொடுக்கலாம்ங்கிறது, எந்த வீடியோ கொடுத்தாலும் மக்கள் மனசை பாதிக்காம கொடுக்கணுங்கிறது என்னுடைய, அது எப்படி கொடுக்கலாம்? கண்டிப்பா நான் முக்கியமா நம்ம வீடியோ கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா யாரையும் நம்ம புண்படுத்திருக்கிறாங்க, ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை தாழ்த்தி மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி மட்டும் வீடியோ போட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும். இதுதான் வந்து நம்ம இது வந்து சொல்லக்கூடிய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க மட்டும் கேட்டுக்கணும். நம்ம இந்த கடற்கரை கடல் நம்பி தான் வாழ்வு, இந்த கடல் வளங்கள் தான் எல்லாருக்கும் நிறைய மனிதர்களுக்கு வாழ்வு. இந்த கடல் தாயும் நேசிக்கிற அது மாதிரி மக்கள் கடல் தாய்க்கு தாயும் அதை வந்து கொண்டு செல்றோம்ல வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடனோட வீடியோ செலுத்தணுங்கிறது நம்மளுடைய சொல்ல வேண்டியது. எல்லா உணவுலயும் கலப்பட இல்லாத உணவு தான் இயற்கையா கொடுக்கற ஒரே உணவு கடல் உணவு தான். அது வந்து இன்னும் செயற்கையா பண்ணாலும் மீன்ல கடல்ல இருந்து பிடிச்சிட்டு கரைக்கு வர்ற வரைக்கும் அதோட 100% இயற்கையே. அதுக்கப்புறம் தான் அது அவங்களுடைய தந்திரங்கள்னாலதான் சில விஷயங்கள்ல எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டு போறாங்க, மீன்களுக்கு வந்து கெட்டு போறாங்க. கடல்ல நிறைய பேர்கிட்ட கரத்தனி பத்தி கேட்டோம்ல, ஏன்னா ஒரு இப்படி ஒரு குண்டு குடி இருக்குங்களே, கரத்தனி வரும்போது அந்த குண்டுக்குள்ள போய் அடையும் போது திரண்டு வந்து திரண்டு அப்போ அந்த நீர் முள் மாதிரி வருங்க, அந்த வல்புணி மாதிரி இருக்கும், அது அந்த கரையோரம் உள்ள மீன்கள் சாப்பிட்ட உடனே தாமுட்டி இறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இத பச்சை தண்ணி வருது அந்த தண்ணி வருதுன்னு சொல்லி வருது வர சீசனுக்கு வர தண்ணி இல்லாத அது எல்லாமே அந்த பச்சை கலர் தண்ணி வந்து சீசனுக்கு வர்றதுதான். அது பாத்தீங்கன்னா அது கையில் நெளி பத்தாம போதும் சின்ன முட்டை மாதிரி வருது, பாக்க மீன் முட்டை மாதிரி வருது. அது ஒரு டைம் வருது நம்மளுக்கு நீரோட்டத்துக்கு வருது, நீரோட்டத்துக்கு அப்படியே போயிரும். இதை விட நீர்மொழி எல்லாம் கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது. கையில குத்தும் தண்ணிக்குள்ள இறங்கும் போது அந்த அளவு குத்தும். தண்ணிக்குள்ள இறங்கி ஏதாச்சும் மீனாலும் சரி, ஏதாச்சும் வலைக்கு ஏதாச்சும் ஒன்றாலும் நீர்மொழி வந்து அப்படி குடுக்கும். அது கூட யாருக்குமே தெரியாது, அதுவும் அளவுக்கு அதிகமாக போகும். அந்த தண்ணியில வந்துகிட்டு வர்றதுனாலதான் வந்து அந்த விஷயம் எப்படி ஆகுதுன்னா வந்து கரையை நோக்கி வந்து எல்லாம் அடையிற காலத்துல வரும்போது தாமுட்டி தான் இந்த நாலு வகையான குறிப்பா ஓரா அடத்திருக்கு தம்பி, ஓரா கிளிமீனு அஞ்சால அதுல ஒரு பார்மீன் அடையும். இப்ப ஒரு அஞ்சு பாவத்துக்கு அங்கிட்டு கூடி இதை நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பேச சொல்றது மீனவர்கள். அஞ்சு பாவத்துக்கு மேல கூட அந்த மீன்கள் சாகலைன்னா உங்கள் மீன் தம்பியோட வந்துட்டு சுத்தி பார்த்து சொன்னாரு. அதே இருந்து அதை பத்தி என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சித்திரத்தில் இருந்து எடுத்து அது மீன் எதுக்கண்டி இறக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த பாசி இருக்குல்ல அந்த பச்சை கலர், பச்சை கலர் வந்து நம்ம செண்டுக்குள்ள போய் அது வந்து சுவாசிக்க விடாம சித்திரத்துல இருந்து கொடுத்த நம்ம தமிழ்நாடு தோட்டத்துக்கு கொடுத்த சட்டிட்டே அதான். அதனாலதான் மீன் வந்து அதனால சுவாசிக்க முடியாம இறந்துருக்கு. நம்ம இப்ப கடல் பகுதியில ஒரு கை மண் அழுகணும்னா அதுல வந்து பல வகையான உயிரணுகள் இருக்கு. ஒரு கை அழுகணும்னா அதுல 1000 ஒரு லட்சம் கணக்குல ஒரு உயிரணுகள் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. அந்த சுவாலஜி சியாலஜி படிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும் அவங்களுக்கு. ஒரு மீன் வந்து உயிரோட வாழுதுன்னா சில மீன் வந்து பெரிய உணவு சுழற்சி முறை இருக்குல்ல அதே மாதிரி மீன் எல்லாமே சாப்பிடுறது. ரொம்ப சின்ன சின்ன மீன்லாம் அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த சுரப்பி மாதிரி இருக்குல்ல அதான் சாப்பிடுவாங்க. சுரப்பின்னா இது அந்த மண்ணில இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் வெளிவிடும், அதோட கழிவுகளை வெளிவிடும் போது அதை சாப்பிட்டுதான் மீன் எல்லாம் உயிர் வாழும். அது மட்டும் இல்ல அந்த அந்த சின்ன உயிரினங்கள் இருக்க போய் தான் நம்ம மண் வந்து கரெக்டா அந்த வெப்பநிலைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பக்குவம். இப்போ ஆழ்கடல் பகுதியில இருந்தா இந்த தண்ணி உருவாகி வருது எங்கேயோ ஒரு இடத்துல பல மைல் தூரம் பல நிலப்பரப்புல இருந்து வர்ற மாதிரி தான் தெரியுது.
அந்த டெம்பரேச்சருக்கும் இந்த டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் ரொம்ப மீன்கள் சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இருக்காங்க. தூத்துக்குடி முடியா வந்திருக்காங்க, அதுல நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணனும் வேற லெவல்ல வீடியோ போடுறாங்க, நம்ம அக்கம் இந்த வீடியோ வந்து நான் என் சேனல்ல ஷேர் பண்ணி விடுறோம், நீங்க பாருங்க கண்டிப்பா. கண்டிப்பா தம்பி சேர்த்துல ரொம்ப பெருமை. தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. நானும் போய் ராமேஸ்வரம் போறேன், ஆனா டக்குன்னு பார்க்க முடியல, நான் ஒரு வேற வேலையாவும் போயிட்டு இருக்கேன், அதனால என்னால அங்க போய் எல்லாருத்தையுமே சந்திக்க முடியல. கண்டிப்பா இன்னொரு தடவை கண்டிப்பா அங்க சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வரணும், கண்டிப்பா நீங்க வரணும், நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசணும் கண்டிப்பா.